மூணாவது நாள் போய் தலையை சுரிஞ்சேன். என்னடா இந்த ஸ்வீட்காரன் காஃபி கொடுத்துட்டு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமாம்மா, கொன்னே போடுவேன். கடைசி போய் செத்தா போகணும் கொடுத்தோம். விளையாடுறா நீ, இந்த ரெண்டு ஃபீஸ் கட்ட பக்கத்தில் இப்போ ஃபோட்டோ நீ அழுகுதா அப்படின்னாங்க. இல்லை அம்மா சொன்ன நியாயமாக இருந்தது. ஸ்கூலுக்கு வந்தால் மூணு மூன்றரை மணிக்கு பெல்லெல்லாம் அடித்தாங்க. வகுப்பு இருந்த பெஞ்சு நாக்கெல்லாம் இந்த வீட்டு போய் வரிசையாக போட்டாங்க. சரி எதுக்கு போடுறாங்கன்னு தெரியும். போட்டோடனே நான் வந்து எப்போவுமே நாலாம் கிளாஸ் நான் ஃபோர்த் ரேங்க்கில் வருவேன். முதல் ரேங்க் வந்து என் கே சுப்ரமணியன், செல்வராஜ், வேலுசாமி, நான் நாலாவது. எங்கள் நாலு பேர் வீட்லேயுமே காசு கொடுக்கல. பாருங்கள், நல்லா படிக்கிற பசங்க நாலு வீட்லேயுமே அந்த அஞ்சு ரூபா கொடுக்க முடியல. அப்படியே பயிற்சி எடுத்துகிட்டு நேராக பிள்ளைகள் வழியே போயிட்டுருக்க, நாலு பசங்க ஒடியாந்து எங்கடா போகிறீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா குரூப் ஃபோட்டோ எங்கன்னா அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு பசங்க தொண்டை அடைக்குது. அப்போது இந்த பசங்க காசு கொடுக்குறது போகிறவருக்கு அப்படின்ட்டு பரவாயில்லப்பா, ஃபோட்டோவிலே நின்றுட்டு போனாங்க. தன்மானம் தடுக்குது, காசு கொடுக்காமல் ஃபோட்டோ நிற்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போயிட்டோம்.